Greetings of the day, na Shrikanthis. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படின்னு தெரியலங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்ல போகிறேன். அந்த கதை வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் லா பற்றி இருக்க போகிறதுங்க. அந்த கேஸ் லா வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்னா, லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குங்க. அந்த டாப்பிக்கில் ஒரு பாயிண்ட் இருக்குங்க. இந்த மாதிரி ஃப்ராடு சமயத்தில் இல்லைன்னா லாவை லீகலாக நீங்கள் வந்து எவேட் பண்ணுறீங்க, அதாவது லாவை வந்து நீங்கள் மதிக்கலை அப்படின்னா, அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு வந்து கார்பரேட் வெயில தூக்குவாங்க, இல்லைன்னா கார்பரேட் வெயில பிஎஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குங்க. அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு கேஸ் லா சொல்லுவாங்க. என்ன கேஸ் லானா, கில்ஃபோர்ட் மோட்டார்ஸ் லிமிடெட் வர்சஸ் ஹான் HORNE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் லா சொல்லுவாங்க. கார்பரேட் வெயில்னா என்னன்னே தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன், கார்பரேட் வெயில்னா என்னன்னு சொல்கிற வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் அதே கார்பரேட் வெயிலில் ஒரு கேஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ரெண்டு வீடியோ மறக்காமல் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோக்கு வந்து வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து வீடியோ நம்ம இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிடலாம். கேஸ் லாவில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்ல போகிறோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லலாம் வேணால் ஒன்றும் புரியாது. ஸோ கில்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குங்க, கில்ஃபோர்ட் மோட்டார்ஸ் லிமிடெட். ஓகேவா, அது வந்து ஒரு கம்பெனி, ஒரு யூகே பேஸ்டு கம்பெனி. அண்ட் ஹான் HORNE ஓகேவா, அவர் தான் இந்த வீடியோவுடைய தலைவன், ஹீரோவே அவர் தான். ஓகேவா, இல்லை வில்லனே அவர் தான். ஓகேவா, ஹீரோ தான் வில்லன் இந்த இடத்துல, சாரி வில்லன் தான் ஹீரோ இந்த இடத்துல. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த கில்ஃபோர்ட் மோட்டார்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியில் இந்த ஹான் அப்படிங்கிற ஒரு தனி நபர் வந்து மேனேஜிங் டைரக்டராக வேலை பார்த்துட்டுருக்காரு. ஓகேவா, ஒரு MD-ஆக வந்து வேலை பார்த்துட்டுருக்காரு அவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கில்ஃபோர்ட் வந்து ஹான் அப்படிங்கிறவரை வந்து வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. என்ன சைன் பண்ணியிருக்காங்கன்னா, மிஸ்டர் ஹான், நீங்கள் வந்து எங்களுக்கு வேலைக்கு எங்களுடைய கம்பெனியில் நீங்கள் MD-ஆக வந்தீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் இந்த கம்பெனியை விட்டு போகிறப்போ, நாளைக்கு நீங்கள் இந்த கம்பெனியை வந்து இந்த கம்பெனி உங்களை வேலையை விட்டு அமைச்சாலும் சரி, இல்லை நீங்களே கம்பெனி விட்டு போனாலும் சரி, நீங்கள் வந்து தனியாக ஒரு இடத்துல போயிட்டு எங்கள் கஸ்டமர்ஸை சாலிசிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சாலிசிட்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தப்பான வழியில் அந்த கில்ஃபோர்ட் அப்படிங்கிற இருக்கிற கஸ்டமர்ஸை நீங்கள் வந்து உங்கள் பக்கம் இழுத்துட்டு போகக்கூடாது. ஸோ தப்பான வழினா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போக போக உங்களுக்கே அழகாக வந்து புரியும், நானும் சொல்கிறேன் தனியாக உங்களுக்கு. ஸோ இதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இதாக வந்து கொடுத்துருந்தாங்க, இந்த கிளாஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மிஸ்டர் ஹான் அப்படிங்கிறவர் வந்து இண்டிவிஜுவல், நல்லா ஞாபகம் வச்சுட்டே இருங்க, மிஸ்டர் ஹான் அப்படிங்கிறவர் ஒரு இண்டிவிஜுவல். ஒரு நாள் வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா, வந்து இவர் வந்து வெளில வந்ததுக்கப்புறமா இவர் ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறார். என்ன பிஸ்னஸ் தெரியுமா ஆரம்பிக்கிறார், இந்த கில்ஃபோர்டு மோட்டார்ஸ் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கில்ஃபோர்டு மோட்டார்ஸ் தயார் பண்ணுற வண்டிகளுக்கெல்லாம் என்கிட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும், என்கிட்ட ஸ்பேர் சர்வீசஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்னாச்சுன்னா, இதுக்கப்புறமா தான் வந்து மெயின் பாயிண்டே இருக்கு. இந்த இடத்துல எப்படி தெரியுமா சாலிசிட் பண்ணுறாரு ஜென்ரலாக, எப்படி தெரியுமா ஏமாத்தி எடுக்கிறாரு, நீங்கள் கில்ஃபோர்ட் மோட்டார்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய கஸ்டமர் பேஸை ரொம்ப லாயலாக பில்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸுக்கு வந்து ஓரளவுக்கு டிமாண்ட் இருந்திருக்கும். இவர் என்ன பண்ணுறாருன்னா, கில்ஃபோர்டு வெஹிக்கல்ஸுக்கு இங்கே ஸ்பேர் பார்ட்ஸ் வழங்கப்படும் அப்படின்னா, கில்ஃபோர்டுடைய எல்லா கஸ்டமர்ஸுமே இவருக்கும் கஸ்டமர் ஆகிடுவாங்க. ஏன்னா கில்ஃபோர்டுடைய வண்டிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா எல்லாருமே இவர்கிட்ட தான் வந்து வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸில் அவர் கஸ்டமர்ஸை சாலிசிட் மட்டும் பண்ணாமல், அதே சமயத்தில் இந்த விஷயங்கள்னால, இந்த ஹான் அப்படிங்கிறது வந்து தனியாக பிஸ்னஸ் ஆரம்பித்ததுனால, கில்ஃபோர்டும் வந்து அவங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸு சர்வீசஸுடைய காஸ்ட் எல்லாம் கம்மி பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ஹான் அப்படிங்கிறவருக்கு ஒருத்தர் வந்து லீகலாக வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு, சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆரம்பிக்காதீங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எதிராக கேஸ் வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த ஹான் கிட்ட. இந்த ஹான் இந்த தலைவன் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தலைவர் ஹான் அப்படிங்கிற தலைவர் வந்து ஒரு சிம்பிளான விஷயம் பண்ணுறாரு, இது அக்ரிமெண்ட்டு நான் தானே சைன் பண்ணேன், நான் ஒரு தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் வந்து என்னுடைய ஒய்ஃபு பசங்களையெல்லாம் நான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக போட்டு அந்த கம்பெனிக்கு பின்னாடி உக்காந்து நான் அந்த கம்பெனியை ரன் பண்ணேன்னா அப்போ என் மேலே கேஸ் கிடையாதுல்ல. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும்ல, கம்பெனி வேறு, ஆள் வேறு, மெம்பர் வேறு, இது கார்பரேட் வேறு, அதான் வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி, கார்பரேட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நான் வந்து அழகாக வந்து பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு போயிடலாமே, என் மேலே கேஸே வராதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தில் ஒரு கம்பெனி வந்து ஒன்று ஆரம்பித்தார். ஆரம்பிச்சுட்டு அந்த கம்பெனியில் வந்து ஆல் ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் கில்ஃபோர்ட் வெஹிக்கல்ஸ் வில் பி அவைலபிள் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃப்ரேஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா, ஸோ இப்போ கில்ஃபோர்டுடைய
கில்ஃபோர்ட் மோட்டார்ஸுடைய எல்லா கஸ்டமர்ஸும் இவர்கிட்ட தான் வருவாங்க. அதே சமயத்தில் ஸ்பேர் பார்ட்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு விற்கிறாங்க. அதனால் கில்ஃபோர்ட் மோட்டார்ஸும் வந்து ப்ரைஸஸை ரொம்ப குறைக்க வேண்டியதாக போயிடுச்சு. அவங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ்க்கான ப்ரைஸஸும் ரொம்ப குறைக்க வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கில்ஃபோர்ட் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, ஆன் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, நான் தான் சைன் பண்ணேன், ஆனால் வந்து என் கம்பெனி வந்து நானும் கம்பெனியும் டிஃப்ரெண்ட் தானே, ஸோ நான் கம்பெனியை ரன் பண்ணுறதுனால என் கம்பெனி மேலே அவங்க வந்து கேஸ் போட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருந்தார். ஆனால் இந்த கில்ஃபோர்ட் மோட்டார்ஸ் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் எல்லாருமே வந்து நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டாம்ப்பா, ஹார்னை பார்த்து சொல்கிறாங்க. ஜென்ரலாக நான் சொல்கிறேன், நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டாம்ப்பா, ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி கார்பரேட் பர்சனல் ஓகே தான், ஆனால் இந்த இடத்துல நீ வந்து கஸ்டமர்ஸை சாலிசிட் பண்ணியிருக்க, நீ வந்து லீகலாக ஒரு விஷயத்தை மீறியிருக்க, நீ சைன் பண்ண ஒரு விஷயத்தை நீங்கள் லீகலாக நீங்கள் வந்து மீறியிருக்கீங்க, ஆனால் அது வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்பெனியை வச்சுன்னு நீ மறைச்சுன்னு நீ உக்காந்துருக்க. ஸோ ஒரு கம்பெனியை வந்து நீ வந்து ஒரு ஒரு லாலேருந்து மாறுபட்டு லா வந்து எதிர்த்து செய்கிற ஒரு விஷயமாக தான் நீ கம்பெனியை ஃபார்ம் பண்ணியிருக்க. அதே சமயத்தில் நீ வந்து ஒரு ஃப்ராடுக்காக தான் வந்து ஜென்ரலாக வந்து கம்பெனியை வந்து ஃபார்மே பண்ண. ஏன்னா வந்து இவங்க இந்த ஹார்ன் அப்படிங்கிறவங்க ஜென்ரலாக வந்து கில்ஃபோர்ட் வெஹிக்கிள்ஸை வச்சுட்டு அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கவே கூடாது. ஆனால் வந்து இவங்க ஹார்ன் அப்படிங்கிற ஆரம்பித்தாதான் பிரச்சனை. அவர் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியில் அவரே இல்லாமல் அவங்களுடைய பசங்க ஒய்ஃபை மட்டுமே உள்ளே விட்டு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ சமயம் யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இடத்துல பார்க்கணும். ஸோ அதனால தான் நான் தலைவன் ஹார்ன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ வந்து அவர் அந்த இடத்துல வந்து யோசித்ததுக்கு அப்புறமா கோர்ட் ஆஃப் லா வந்து இதான் வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து நீ வந்து அந்த கம்பெனியை உருவாக்கினது காரணமே வந்து இந்த பிஸ்னஸ் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான், எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடாதோ அந்த பிஸ்னஸை செய்யறதுக்காக தான் நீ இந்த கம்பெனியை உருவாக்கியிருக்க. என்னதான் நீயும் கம்பெனியும் வேற வேற இருந்தாலும் நீ வந்து இந்த கம்பெனிக்கு பின்னாடி இருந்து நீ தான் இந்த கம்பெனியை ரன் பண்ற, அண்ட் நீ தான் வந்து இந்த கம்பெனியை ஆரம்பி, இது வந்து செய்யவே கூடாத விஷயம், ஆஸ் பர் லா வந்து இது வந்து தப்பான விஷயம், ஒரு ஃப்ராடான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோர்ட் ஆஃப் லாஸ் வந்து சொல்லிட்டு ஹார்ன் வந்து அந்த பிஸ்னஸை வந்து மூட சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இதான் வந்து நடந்த ஒரு கேஸ்லாம், அண்ட் 1933 நடந்துச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா வந்து கேளுங்க, என்ன முடிஞ்சவங்க நான் சொல்கிறேன். அண்ட் நான் எங்கேருந்து எடுத்தேன், இன்புட்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்தேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் விக்கிபீடியாலேருந்து எடுத்தேன். அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் பார்த்தேன், நிறைய லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் பார்ப்பேன். ஜென்ரலாக நான் வந்து லா புக்கிலேருந்து எடுக்கலாம் மாட்டேன், ஏன்னா வந்து அது கதை மாதிரிலாம் இருக்காது. லா புக்கிலேருந்து எடுத்தால் எனக்கும் சுத்தமாக புரியவே புரியாது. ஸோ அதனால தான் நான் வந்து கதை மாதிரிலாம் இருக்க, கதை மாதிரிலாம் லா புக்கில் இருக்காது. ஸோ நான் வந்து விக்கிபீடியாவிலேருந்து அதை வந்து எடுத்தேன். ஓரளவுக்கு இது வந்து நம்பகத்தன்மையாக தான், நம்பகத்தன்மையாகவும் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு கேஸை புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். ஸோ இதோ நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஹவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல், தேங்க் யூ, அண்ட் பீ ஈஸ் அவுட்.